ரெமோவாக காதல் தூது, கருவை கலைக்கும் வரை அம்பி, களைத்த பின் அந்நியன். இரத்த சொந்தமே எதிரியான கதை, யாரும் இல்லாத வீட்டில் பயங்கரம், கதறி துடித்த பெண்கள். ஏய், நான் ரெகுலராக வாங்குற நியூஸ் பேப்பர் பார்த்த காணோம். தெரில தெரிலையா? ஒன்ட்ட போய் கேட்டேன் பார். எவன் அதெல்லாம் இங்கே வச்சது? டேய் நிறுத்தா, இவ்வளோ நியூஸ் பேப்பருக்கு ஏதோ ஒன்று படிச்சு போனது தானே எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருக்குற. ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் வர ஏதோ ஒரு நியூஸ்லாம் நல்லா படிக்க முடியாது, எனக்கு தேவையானதான் நான் படிப்பேன். ஏதோ ஒரு நியூஸா? எல்லாமே நியூஸ் தானடா. அதெல்லாம் மற்ற பேப்பரில், நீ படிக்கிற நியூஸ் பேப்பரில் வெறும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் நான் படிக்கிற நியூஸ் பேப்பரில் அதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் இருக்கும். நீ படிக்கிற நியூஸ் பேப்பரில் வெறும் பிரச்சனையாக போடுவாங்க, ஆனால் நான் படிக்கிற நியூஸ் பேப்பரில் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் போடுவாங்க. நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க என்ன பார்க்கணும், எதை பார்க்கணும், அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறலாம் தெளிவாக காட்டுறது ஒரே நியூஸ் பேப்பர் தான். எங்கே போச்சுன்னு தெரியல. அது என்ன நியூஸ் பேப்பரா? அதை தாண்டா காணோம், எந்திரிச்சு தேர்றா, உட்காந்துருக்கான் அப்படியே. ரெண்டு தொல்லையா போச்சு. டேய் இங்க ஒண்ணு இருக்கு, இதுவான் பாரு. அது இதுனா எதிரா? பேர சொல்றா. ஊடக உலகில் உண்மையின் பேரொலி, தீ கதிர். செய்திக்கு நடுநிலை கிடையாது. நடுநிலை என்பது ஏமாற்று. இது தொழிலாளர்கள் பக்கம் நிற்கும், விவசாயிகள் பக்கம் நிற்கும் உண்மையான மாற்றத்திற்கான நாளிதழ். ஆம், இது உழைக்கும் மக்களுக்கான நாளிதழ். நமது நாளிதழ் தீ கதிர். ஊடக உலகில் உண்மையின் பேரொளி. வாங்குவீர், வாசிப்பீர். தீ கதிர் சந்தாதாரர் ஆவீர். ஆண்டு சந்தா ரூபாய் 2000. தீ கதிர், ஊடக உலகில் உண்மையின் பேரொளி.